ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு சமியாசோன். நம்ம இப்போ பார்க்க போகிறது புட்டிங் ரெசிபி தான். அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது புட்டிங்கில். மில்க் புட்டிங், கஸ்டர்ட் புட்டிங், கேரமல் புட்டிங், பிரெட் புட்டிங் தனித்தனியாக இருக்குது. நம்ம வந்து கேரமல் கஸ்டர்ட் பிரெட் புட்டிங் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஆல் டைம் ஃபேவரட் ஃபார் எவ்ரிபடி. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேரமல் வந்து ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு நான் ஒரு பேன் எடுத்துருக்கேன். அதில் ஒரு ஹாஃப் கப் சுகர் எடுத்துக்கிறேன். நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, வெறும் சுகரை தான் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து டார்க் ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். டார்க் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு, நம்மளோட கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை உடனே வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் கேக் மோல்டில். அதர்வைஸ் வந்து அது கட்டி ஆகிடும். ஸோ அதனால நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு ஈவனாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒயிட் ப்ரெட் எடுத்திருக்கேன். என்னோடய ப்ரெட் வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருந்தது, அதனால் நான் 8 பீசஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் 6 பீசஸ் எடுத்தால் போதும் உங்களுக்கு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. இதை வந்து நம்ம ஒரு 4 பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து கிரைண்ட் பண்ணுறோம். நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம கஸ்டர்ட் ஸ்லரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து 4 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் வந்து வாட்டர் எடுத்துகிட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு பேனில் நான் 1/2 கப் பால் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கப் சுகர் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். சுகரும் நல்லா மெல்ட் ஆகணும், நம்மளுக்கு பாலும் நல்லா வந்து கொதிக்கணும். பால் நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கஸ்டர்ட் ஸ்லரியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்பரண்ட் கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வந்துடுச்சு. இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. திக் கன்சிஸ்டன்சி வந்துட்டோன்னா நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். எல்லா பிரெட் க்ரம்ஸையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிடுறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திக்கான ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரும், ரொம்ப திக்காக இருக்கும். அதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. பேட்டர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கேக் மோல்டில் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம். அந்த மோல்டை நல்லா டேப் பண்ணி விட்டுறோம். மோல்டை நம்ம சில்வர் ஃபாயிலால் நல்லா கவர் பண்ணிடுறோம். இப்போ வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இது பேன்லேயும் பண்ணலாம், குக்கரில் பண்ணலாம், எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் பண்ணலாம். நான் இட்லி குக்கர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் கீழே ஆட் பண்ணியிருக்கேன் பேஸாக. அதுக்கு மேலே ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த கேக் மோல்டை நம்ம உள்ளே வச்சிடுறோம். இது 20 to 25 minutes வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டீம் பண்ணணும். 25 minutes எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தது. இப்போ 25 minutes ஆகிடுச்சு. நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறணும். இப்போ நல்லா கூல் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். 2 hours நம்ம வந்து வைக்க போகிறோம். 2 hours ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபாயில் எடுத்துகிட்டு டீமோல்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே விட்டுரும், உங்களுக்கு செப்பரேட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம டீமோல்ட் பண்ணலாம். லைட்டாக டேப் பண்ணிவிட்டு நான் டீமோல்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எடுக்கும்போது எவ்வளோ அழகாக உங்களுக்கு அந்த கேரமல் வந்து அப்படியே கீழே அப்படியே கொட்டும். உங்களுக்கு அழகாக ஸ்ப்ரெட்டாகி ஈவனாக ஸ்ப்ரெட்டாகி உங்களுக்கு இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ சாப்பிட்றதுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஈஸியாக கட் பண்ணுறதுக்கும் வரும். அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம எக்கு சேர்க்காமலே எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆல் டைம் ஃபேவரட்டான கேரமல் கஸ்டர்ட் புட்டிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
2.